ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜிடம் அண்ட் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். சச்சின் டெண்டுல்கர் கூறும் வெற்றிக்கான வழிகள். இந்தியாவின் மிக முக்கியமான விளையாட்டு என்றால் அது கிரிக்கெட் தான். அதிலும் கிரிக்கெட்டின் கடவுளாக கருதப்படுபவர் சச்சின் டெண்டுல்கர். இந்தியாவில் கிரிக்கெட் இவ்வளவு பிரபலமாக இருக்க காரணம் அது டெண்டுல்கர் தான் என்று கூறினால் மிகையாகாது. சச்சின் அவுட் ஆகிவிட்டால் டிவியை அணைத்துவிட்டு சென்ற காலமெல்லாம் இருந்தது. இந்தியாவில் உள்ள 130 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சச்சின் டெண்டுல்கர் பெயர் மிகவும் பரிச்சயம். இந்திய இளைஞர்கள் மட்டுமின்றி உலக இளைஞர்கள் பலரும் சச்சினை ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். இவ்வளவு புகழுக்கு சொந்தக்காரரான சச்சின் டெண்டுல்கரின் படிப்பு தகுதி 10ஆம் வகுப்பு தான். ஆனால் உலகின் பணக்கார விளையாட்டு வீரர்களில் ஒருவராக இருந்துள்ளார். அது மட்டுமின்றி தான் சம்பாதித்த பணத்தின் மூலம் பல கிராமங்களை தத்தெடுத்து சமூக சேவை செய்து வருகிறார். படிப்பு மட்டுமே ஒருவரின் வெற்றியை தீர்மானித்து விடாது என்பதற்கு சச்சின் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் தன் வெற்றியின் ரகசியங்களை கூறியவற்றை இங்கே பார்க்கலாம். நான் என்னை எப்பொழுதும் மற்றவருடன் ஒப்பிடுவதில்லை. சச்சினால் தோனியை போல ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முடியாது, டிராவிட் போல பொறுமையாக விளையாட முடியாது, கங்குலி போல் சிறந்த கேப்டனாகவும் இருக்க முடியாது. ஆனால் அவர் சிறப்பாக ஆடக்கூடிய ஆட்டத்தை போல வேறு யாராலும் ஆட முடியாது, ஏனெனில் அதுதான் அவரின் தனித்துவம். நீங்கள் திட்டமிடுவது போல எப்போதும் காரியங்கள் நடக்காது. அதற்காக சோர்வடியாமல் திட்டங்களுக்கு தேவையான முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள். அந்த முயற்சிகள் உங்களை பாதுகாக்கும். நமது பிரச்சனைகளுக்கு காரணமே நமது குழப்பமான மனநிலைதான். உங்களுடைய குழம்பிய மனது எதுவும் நடக்கும் முன்பே இது நடக்குமோ அல்லது அது நடக்குமோ என கூறி உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருக்கும். என் வாழ்நாள் முழுவதும் நான் எனக்கான ரன்னை வைத்ததில்லை, என் பள்ளி வாழ்க்கையின் போது கூட வைத்ததில்லை. ஏனெனில் எனக்கு மட்டும்தான் தெரியும் பந்து எங்கே செல்கிறது, நான் எவ்வளவு வேகமாக பந்தை அடித்தேன் என்பதெல்லாம் எனக்கு மட்டுமே தெரியுமே தவிர ரன்னருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நான் இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்ற கனவு எப்பொழுதும் இருந்தது. ஆனால் அது எப்போதும் என் மீது அழுத்தத்தை செலுத்த நான் அனுமதித்ததில்லை. உங்களை நோக்கி வரும் அனைத்து சிறிய சவால்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் நீங்கள் பின்வாங்க வேண்டும். எப்போது அது தேவைப்படுகிறதோ அப்போது அதை நோக்கி செல்லுங்கள். எனது இலக்கை நான் என்றுமே தீர்மானித்ததில்லை, அதே போல் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்திக் கொண்டதும் இல்லை. உங்கள் கனவுகளை துரத்துவதை நிறுத்திவிடாதீர்கள், ஏனெனில் உங்கள் கனவுகள் நிச்சயம் பலிக்கக்கூடும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அதைவிட முன்னேற முயற்சி செய்யுங்கள், தவிர முயற்சியை நிறுத்திவிடாதீர்கள். அழுத்தமான சூழ்நிலைகளை சமாளிக்க முக்கியமான வழி உறுதியாய் இருப்பது. உங்களின் உள்ளுணர்வுகளை பின்பற்றுங்கள் மற்றும் தெளிவாய் சிந்தியுங்கள். நான் சில சமயம் வெற்றி அடைந்திருக்கிறேன், சில சமயம் தோல்வி அடைந்திருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை தொகுப்பாகும். இந்த தொகுப்பு வெற்றி மற்றும் தோல்வி இரண்டுமே கலந்ததாக உள்ளது. அனைத்து துறையிலும் உயர்வும் தாழ்வும் இருக்கத்தான் செய்யும். எதுவாக இருப்பினும் முயற்சியை மட்டும் நிறுத்தக்கூடாது. சச்சின் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரன் என்பதை கேட்பதை விட சச்சின் ஒரு சிறந்த மனிதன் என்று கேட்பதே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சச்சினின் அப்பா கூறியுள்ளார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.